ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நல்ல டிஷ் நம்ம பார்க்க போகிறோம். ரவா இட்லி நம்ம கண் முன்னாடி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிஷ், ஒர்க்கிங் லேடிஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு பேனில் 4 டீஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்ணிவிட்டு ரவா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில் திருப்பி ஆயில் போட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, குருமிளகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் 2 கப் தயிர் ஊற்றிட்டு உப்பு, பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி 15 மினிட்ஸ் அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நமக்கு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தா மாவு ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேனில் ஆயிலோ இல்லை கீயோ க்ரீஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றி பாயில் பண்ணுங்கள். எப்போ ஒரே மாதிரி இட்லி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் ஆப்ஷனல். கேரட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது, கேஷ்யூ வைக்கிறது இதெல்லாம் ஆப்ஷனல். நம்ம குழந்தைங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி வைக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி, நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி இட்லி மாவு இல்லைன்னா நிறைய லேடிஸ் டென்ஷன் வாங்க. பட் இட்ஸ் ரியலி குட் ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்பான்ஜியாக இருக்கும், ட்ரை கலரில் இருக்கனால குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஸ்பான்ஜி அண்ட் எம்மி டெலிஷியஸ். ட்ரை திஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சுண்டக்காய் வத்தல் போடுறது பற்றி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் 3 to 4 டேஸில் சுண்டக்காய் வத்தல் இப்படி நல்லா காஞ்சி சூப்பராக கிடச்சிதுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next interesting video.